உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டெட்டால் சோப் தான் எப்படி செய்யறத பார்க்க போறோம். இந்த டெட்டால் சோப்பை எப்படி செஞ்சுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டெட்டால் ஆன்டிசெப்டிக் சோப்புக்கு தேவையான பொருட்கள் சோப் பேஸ், அதுக்கப்புறமா வந்து செக்கு எண்ணெய். இது வந்து பியூரானது எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட இல்லைன்னா வந்து பாராஷூட் அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கோகோனட் ஆயில், டெட்டால், அதுக்கப்புறமா வந்து ரெட் ஃபுட் கலர் நான் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சோப் பேஸை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 70 கிராம் தான் எடுத்திருக்கேன். சோப் பேஸை நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடால் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ சோப் பேஸ் வச்சுட்டு அது மெல்ட் ஆகட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, சோப் பேஸும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோப் பேஸ் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகட்டும். அவள் தான் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கியாச்சு. இப்போ டெட்டாயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு மூடி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ டெட்டாயில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பின்ச் ரெட் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்மளோட டெட்டால் சோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டெட்டால் சோப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.